जीवन स्मरण गंगा हर हर नमः पार्वतीपतये सद्गुरुस्वामिनः जुष्टो वाचो भूयासं जुष्टो वाचस्पतये देविवाक् यद्वाचो मधुमत्तस्मिन् माधा स्वाहा सरस्वत्यै या मृषयो मंत्रकृतो मनीषिणः अन्वैच्छन्देवास्तपसाश्रमेण तां देवीं वाचगुं हविषा यजामहे सा नो दधातु सुकृतस्य लोके नम ऋषिभ्यो मंत्रकृद्भ्यो मंत्रपतिभ्यो मामा मृषयः मंत्रकृतो मंत्रपतयः परा दुर्माहं ऋषीन् मंत्रकृतो मंत्रपतीन् परादाम् वैश्वदेवीं वाचमुद्व्यासगुं शिवामदस्ताञ्जुष्टां देवेभ्यः शर्म मेद्यौ शर्म पृथिवी शर्म विश्वमिदं जगत् शर्म चंद्रश्च सूर्यश्च शर्म ब्रह्म प्रजापति सर्वेश्वरः सर्वं जगत् सृष्ट्वा जगति विद्यमानानां सर्वेषां प्राणिनां हिताय सुखाय च धर्म बोधनाय धर्मेणैव सुखं धर्मेणैव हितं वेदान् स्वयमेव उत्पादितवान् यस्य निश्वसितं वेदाः तादृशवेदे यजुर्वेदः ऋग्वेदः सामवेदः अथर्ववेदः इति चतुर्धा विभागः एकस्यामेव गङ्गायां हनुमान् घट् हरिश्चन्द्राघाट् केदारघाट् हरिश्चन्द्राघाट् एवं सर्वत्र जलं गङ्गाजलमेव जले व्यत्यासो नास्ति घट्टे व्यत्यासः एवं तादृशवेदपरिपालनेन वेदो रक्षति रक्षितः धर्मः धर्मो रक्षति रक्षितः श्रीचरणे हि गतमासे ऋग्वेदसप्ताहः प्रचालितः इदानीं यजुर्वेदसप्ताहः प्रपूर्वेद्युः पर्यन्तं सप्तदिनेषु आसीत् अनन्तरं साहित्यं साहित्येषु श्रेष्ठो वेदः वेदे सङ्गीतेन सह विद्यमानः सामवेदः सामवेदे सप्तस्वराः सङ्गीते सप्तस्वराः सङ्गीतस्य पूर्वेद्युः अद्य च विशेषतः बहवः गुरुम् ईश्वरञ्च अधिकृत्य गायन्ति अस्मिन् दिने प्रातः अपि एतादृशवेदसम्बन्धी मुख्यतमो विषयः श्रीचरणैः उपन्यासः कर्तव्यः इति उक्तम् इतः परं तमिळ्भाषा भविष्यति भयं मास्तु चिन्ता मास्तु संस्कृतं सुलभतमम् अस्माकं भाषा तस्मिन्नेव दिने उक्तं संस्कृते श्रेष्ठता प्रथममन्त्री इत्युक्तौ दिल्लीनगरे विद्यमानः तमिळ्भाषायां मुदन् मन्त्री इत्युक्तौ स्टेट् उयर्नीतिमन्त्रम् इत्युक्तौ मद्रपुरी उच्चनीतिमन्त्रम् इत्युक्तौ डेल्लि एवञ्च उच्चशब्दः उयर्शब्दः तत्र संस्कृतं श्रेष्ठमिति मम उदाहरणं भवतरम् इदानीम् अस्मिन् दिने मया वक्तव्यो विषयः आचारः अलङ्कारश्च சத்யம் வத தர்மம் சர இந்த ரெண்டு வாக்கியத்தில் நாம் என்னென்ன பண்ணணுமோ லைஃப்பில் எல்லாம் பூர்த்தியாகும் சத்தியம்னா எதை தெரிஞ்சுக்கணுமோ அதை நல்ல முறையில் இருக்கிறத இருக்கிறபடி நல்ல வாழ்க்கைன்னு தெரிஞ்சுக்கணும் இதுக்கு சத்தியம்னு பேர் தெரிஞ்சின்றதை தெரிஞ்சின்றபடி எப்படியெல்லாம் நியமங்கள்லாம் சொல்லியிருக்காளோ அந்த டிசிப்ளினோட
அனுஷ்டானம் ப்ராக்டிஸில் கொண்டு வர்றது சரன்னு பேர். இப்போல்லாம் நமக்கு என்ன ஆகிடுது, தர்மம் வதா சத்தியம் சரான்னு ஆகிடுது. இந்த என்னென்ன தர்மங்களோ என்னென்ன நற்பயனை விளைவிக்கக்கூடிய காரியங்களோ அதெல்லாம் நாம் செய்து காட்டணும். செய்யும் பொழுது செய்வதற்கு சில தகுதிகள், ஆச்சாரம்னு பேர் இருக்கு. சொல்கிறச்சே சில நியமங்கள் வேணும், சொல்கிறத கேட்குறதுக்கு சில நியமங்கள் வேணும், கேட்டதை பண்ணுறதுக்கு வேறு நியமங்கள் வேணும். இப்போ சயின்ஸ் இருக்குன்னா கிளாஸில் உட்காந்து தீரியெல்லாம் படிச்சுடலாம். அதே கிளாஸில் உட்காந்து ஒரு கேஸை தயார் பண்ணுன்னா அதுக்கு லேபரேட்டரிக்கு வேறு போகணும். லேபரேட்டரியில் போனால் அங்கே பண்ணுறதான சில நியமங்கள்லாம் கட்டாயம் கடைபிடிக்கணும், கட்டாயம் கடைபிடிக்கிறா, அதில் துளிக்கூட மாறப்படாது. நான் இதை பேசிக்காக சொல்லிவிட்டு இன்றைய தினம் பல பேருக்கு கேட்குறச்சே கஷப்பான விஷயமாக இருந்தாலும் இந்த விஷயத்தை கட்டாயம் சொல்லப்போகிறேன். சொல்கிறச்சே என்னுடைய ஸ்வரம் ஏறாமல் இருக்கணும்னு பெரியவாளையும் ஈஸ்வரனையும் வேண்டிக்கிறேன். அப்படி ஏறினா நீங்கள்லாம் தப்பாக நினச்சிக்கக்கூடாது, முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயங்களை சொல்லித்தான். வேதோ நித்யம் அதீயதாம் ததுதிதம் கர்மஸ்வனுஷ்டீயதாம் தேனே சஸ்ய விதீயதாம் அபசிதிஹி காமியே மதிஸ்தியஜ்யதாம். ஆதிசங்கர் பகவத்பாதால் காலடியில் 2500 சில வருஷம் முன்னாடி அவதாரம் பண்ணி வேதத்தில் இருக்கக்கூடிய கர்மகாண்டம், உபாசனா காண்டம், ஞான காண்டம், கர்ம பக்தி ஞானம்னு சொல்கிறோம். அதை ஏ டு இசட் ஒரு மனிதனாக பிறந்து சின்ன குழந்தைகள்லேருந்து முக்தி அடைகிற வரைக்கும் என்னென்ன வேதங்களில் சொல்லியிருக்கோ அவ்வளவையும் அந்தந்த இடங்களுக்கு தக்கவாறு சொல்லி எல்லாத்துக்கும் அல்டிமேட்டாக ஆத்ம தத்துவ ஞானம் சிறந்ததுங்கிறத நிரூபணம் பண்ணி அத்வைத ஸ்தாபனாச்சாரியாய நமஹான்னு சொல்லியிருக்கிற அதே அஷ்டோத்திரத்தில் ஷண்மத ஸ்தாபனாச்சாரியாய நமஹ இன்னொரு நாமாவளி இருக்குது. இதெல்லாம் இப்போ இருக்கிற நம்ம பெரியவாழ்கிட்ட பொருத்தமாக இருக்குது ரெண்டு பேர்ட்டையும். இன்னொன்று பார்த்தேன்னா சிஷ்யஹிர் தாபஹாரகா, சிஷ்யாளுடைய ஹிருதயத்தில் தாபங்கள். இந்த தாபம்னா தாங்க முடியாததான ஒரு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய உஷ்ணம். இப்போ இந்த கோடை காலத்தில் தாபம் இருக்குன்னா இது எக்ஸ்டர்னல், ஏசி ரூமில் இருக்கிறவனுக்கு எக்ஸ்டர்னலான தாபம் இல்லை, சூடு இல்லை. ஆனால் இன்டர்னலாக என்ன இருக்குதுன்னு நமக்கு எப்படி தெரியும்? இன்னும் சொல்ல போனால் இந்த ஏசியில் இருக்கிறதே பெரிய உஷ்ணம், ஃபேனில் உட்கார்றதே பெரிய சமாச்சாரம்னு பெரியவாள்லாம் சொல்லுவார். விசிறின்னா வர காற்றுடைய ஒரு ஒரு நல்ல எஃபெக்டு, ஃபேன்லேருந்து வல்லை. நேச்சுரலுக்கும் ஆர்டிஃபிஷியலுக்கும் பல வித்தியாசம் இருக்குதுன்னு எல்லோரும் சொல்லணும். அது ஏதோ போட்டோம். வெளித்தாபத்தை போக்குறதுக்கு தான் எக்ஸ்டர்னலான காரியங்கள்லாம் உபயோகப்படும். ஆச்சாரியத்தில் சிஷ்யர் தாபஹாரகான்னு இருக்கு. இந்த தாபங்கள் எப்படி வருது, எப்படி வருது, என்னென்ன தினசில் வர முடியும், அதுக்கு என்னென்ன விதமான வழிகள் இருக்குது, எந்த வழிகளை சொன்னால் ஜனங்களானவா கொஞ்சமாவது கடைப்பிடிச்சி ப்ராக்டிக்கலாக வர முடியும், இந்த நான் கடைசி சொன்ன கேள்வி தான் பாலப்பெரிவாளுக்கும் பெரியவாளுக்கும் ரொம்ப மனசில் இருந்து அதுக்காக அதை எவ்வளவு சாபூத்தாக சொல்லி ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகக்கூடிய ஜலத்தை டக்குன்னு ஒரு இதை போட்டுக்கு நிறுத்த முடியாது. ஒரு ஃபேன் வேகமாக சுற்றிகிட்டே இருக்குது, ஹை ஸ்பீடில் போகிறது, டக்குன்னு நிறுத்தி தீபாவளி ஆரம்பிச்சுட்டான்னா இவன் நிறுத்தி விடலாம். நிறுத்தினாலும் அது அந்த வேகம் வெலாசிட்டி குறைஞ்சப்புறம்தான் நிற்குமே ஒழிய நான் நினைக்காது. இப்போ போகிற ஸ்பீடு நாமெல்லாம் ஃபாஸ்ட்டு ஃபார்வேர்டுன்னு பேர், எஃப்எஃப். எல்லாத்துலேயுமே போகிற வேகத்தில் இந்த வேகமானது விவேகம் இல்லை, இது எங்கேயோ கொண்டு போய் விடுறது அப்படிங்கிறது நமக்கே தெரிஞ்சிருந்தாலும் நம்மால் அதுலேருந்து மீளணுங்கிற எண்ணம் கொஞ்சம் இருந்தாலும் அதை ப்ராக்டிக்கலாக நடைமுறைப்படுத்த முடியாத உள்ள கஷ்டங்களில் இவ்வளவு பேரும் கரையேறணும்னு அவருக்கு என்ன ஏற்ற விடையிறதுன்னா அவருக்கு பேர் தான் ஜெகத்குருன்னு பேர். அப்பா அம்மாவெல்லாம் ஒரு ஃபேமிலியில் உள்ளதாக கவனிக்கணும். இந்த ஜெகத்துன்னா அசை பொருள் அசையா பொருள் ரெண்டுக்கும் ஜெகத்துன்னு பேர். ஜாங்கிறதுக்கு இம்மூவபடணும், காங்கிறதுக்கு மூவபடணும் அர்த்தம் சொல்லியிருக்கா பெரியவன். ஸோ ஜெகதேக சக்ஷுஷே அப்படின்னு சூரியனுக்கு பேர். அப்போது சிஷ்ய ஹிருத்தாபங்களை பார்த்து அதுக்கு வழிகள்லாம் போக்குறதுக்காக
பேசிக்கா உள்ளதான விஷயங்கள்லாம் நாம் கடைப்பிடிச்சா எந்த விதமான ஆபத்தும் இல்லை, அதனால் ஒரு கஷ்டமும் இல்லைன்னு இருந்தாலும் ஏதோ ஒரு 60-70 வருஷமாக வெளிநாட்டு மோகத்தில் நாம் நம்முடைய ஆச்சாரங்களையும் அலங்காரங்களையும் ரொம்ப மாற்றிண்டு இது பாரதீயனா இல்லையான்னு சொல்ல முடியாத அளவுக்கு சிலதெல்லாம் ஏற்பாடு பண்ணிவிட்டோம். அதுக்கு சில பேர் என்ன சொல்கிறா, அவாவாளுக்கு நம்ம புஸ்தகங்கள்லேருந்து சாஸ்திரங்கள்லேருந்து அவாவாளுக்கு தேவையாக உள்ள போர்ஷன் மட்டும் எடுத்துப்பா. இந்த பஜகோவிந்தத்தில் எல்லாம் சொல்லியிருக்கார், ஆனால் எல்லாருக்கும் பிடிச்சதாக ஒரு ஸ்லோகத்தை எடுத்துட்டு மிஸ்இன்டர்பிரிட்டேஷன் என்னன்னு கேட்டால், உதர நிமித்தம் பகு கிருதவேஷா அப்படின்னு ஒரு வார்த்தை, இதை மட்டும் வச்சுப்போம். வயிற்று கொழுப்புக்காக பல தினசான வேஷங்கள், வேஷங்கள்னால் இந்த அலங்காரங்கள்லாம் வச்சுப்போங்க. இதை ஒன்று ஒன்றா சொல்ல போகிறேன், இது ஒரு நாளில் முடிஞ்சாலும் சரி முடியலன்னாலும் சரி, நேற்றுக்கு 10:30 இந்த டாப்பிக்கை நீ பேசணும்னு பிரிவாக உத்தரவு பண்ணி ஒரு பையன் வந்து சொல்கிறான்னா அவருக்கு எவ்வளோ கவலை இருக்கணும். தன்னால் நான் ஏதோ சொல்லியிருக்கேன், வேதம் வேதத்தினுடைய சுவை, வேதத்தில் உள்ளதான சாரங்கள், எல்லா கூட்டங்களும் வரா, சங்கீதம் நடந்தால் கூட ஏன் வேத பாஷை இல்லையான்னு கேட்குறாங்கிற அளவுக்கு ருச்சியை ஏற்படுத்தியிருக்கா பெரியவா. இன்றைய தினம் இந்த டாபிக்கை நீ சொல்லியானும் அதுவும் பூஜா சந்தர்ப்பத்தில் சொல்லணும்னு சொன்ன உடனே, நேற்று ராத்திரி எனக்கு சிவராத்திரி, ஏன்னா இதை எப்படி சொல்கிறது, எந்த அளவில் சொல்கிறது, வேதம் சாஸ்திரம் புராணங்கள் வேதாந்தம் பிரம்மசூத்திர பாஷ்யம் வரைக்கும் இதை எப்படி கொண்டு போயிருக்கார், ஆச்சார தரிசனாத்னு சூத்திரம் பிரம்மசூத்திரத்தேர், இது ஒரு பெரிய டாபிக். இதை நான் ராத்திரி பூரா என்னுடைய பெருமைக்காக சொல்லிக்கல, ராத்திரி எனக்கு தூக்கம் இல்லை, நான் தூங்காமல் பண்ணான்னு சொல்லலை, அந்த அளவுக்கு அதில் எவ்வளோ தூரம் பண்ணணும்னு பண்ணி இப்போ ஏற்பாடு பண்ணி இதை சொல்கிறோம். முன்னாடி ஒன்று சொல்லணும், ஆச்சாரியால் உதர நிமித்தம் வேஷான்னு அலங்காரம் தெரிஞ்சு வச்சு, நம்ம வயிற்று பொழுப்புக்காக என்ன வேணால் அலங்காரம் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கான்னா, அதில் முன்னாடி உள்ள வார்த்தையை கவனிக்கணும். உதர நிமித்தம் ஒருத்தர் என்ன பண்ணால், ந ஹிம்சியாத் சர்வா பூதானி, ஒரு பிராணிகளையும் ஹிம்சை பண்ணாதேன்னு இருக்கு. ஒருத்தர் என்ன பண்ணால், முதல் எழுத்து எடுத்துட்டான், இந்த சில ஜெராக்ஸ் எடுக்கிறச்சே ஃப்ராட் என்னன்னா, இவனுக்கு வேண்டாத வார்த்தையை வெள்ளை பேப்பரை வச்சு ஒட்டிடுறோம், அதனால தான் ஜெராக்ஸ் பிரயோஜனம் இல்லைங்கிறாங்க. புரிஞ்சுன்னு சொல்லவரே, நஹிம்சாத் சர்வா பூதானிங்கிற வாக்கியத்தில் நாம் எடுத்துக்கிட்டு வேதம் ஹிம்சியாத் சர்வா பூதானி, நீ வாழ்வதற்காக பரத்தியாரை எல்லாம் கெடு, இது ஸ்ருதி மட்டும் இல்லை கீதையும் எடுத்துக்கிறான். இதெல்லாம் என்ன பேசிக்காக ஆச்சாரப்படி ட்ரெயின் பண்ணி டிசிப்ளினோட வாசிக்காது தான் காரணம். கீதையில் ஒரு பெரிய ஸ்லோகம் அஷ்டாட்சரி, தஸ்மாத் யுத்தஸ்வ பாரத, தஸ்மாத் தேர்ஃபோர் ஹே பாரத அர்ஜுனா யுத்தஸ்வ ஃபைட் ஈச் அதர் அண்ட் கில் அதர்ஸ். முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன நடக்கிறது, டெரரிஸ்ட்லாம் என்ன சொல்கிறான், கீதையினுடைய உபதேசம் இப்படி தான் சார் நாங்கள் நடக்கிறோம். கீதையில் எங்கடா இருக்குது, 700 ஸ்லோகத்தில் 4 பாதம் எடுத்துட்டா கீதையில் எதை வேணால் எடுத்துக்கலாமே, எஃப்வாதம் பதமேவா, தஸ்மாத் யுத்தஸ்வபாரதான் கண்ணனே சொல்லிவிட்டார், அதனால் ஒருத்தர் ஒருத்தர் வாழ விடாமல் அடிச்சு நொறுக்க வேண்டியது, இது எந்த விதத்தில் நியாயம். அதுபோல் நாம் உதர நிமித்தம் பகுகிருத வேஷா, ஒருவேளை வயிற்று பொழப்புக்கு என்ற கஷ்டங்கள் வந்தால் நீ சிற்சில பழக்கமாக உள்ள வேஷங்களை மாற்றிண்டு புதரத்துக்காக எங்கே வேலை பார்க்குறையோ அங்கே வேஷம் மாற்றிக்கணும்னு சொன்னாரா, ஆற்றுல பூஜை பண்ணும்போது மாற்றிக்கணும்னு சொன்னாரா. ஆச்சாரங்கிற வார்த்தை என்னென்ன அர்த்தங்களில் யூஸ் ஆகும், தமிழில் தமிழுங்கிறது சம்ஸ்கிருதத்துக்கு ஈக்குவலான கௌரவம். என்ன கேட்டால் எல்லா பாஷையுமே சரஸ்வதி ஸ்வரூபிணி, நிகில பாஷா ஸ்வரூபிணி, அகாராதி ஷகாராந்த வர்ணாத்மிகாயி நமகான்னா, அந்த வர்ணங்கள் சம்ஸ்கிருதத்துக்கு மட்டும்தான் இருக்கு. என்ன இருந்தாலும் வேதத்தினுடைய பெருமையே ஆரம்பத்தன்னைக்கே ரொம்ப அழகாக பெரியவாதம் சொன்னால், சரஸ்வதி ஸ்ருதி மகதி மகீயதாம், சம்ஸ்கிருத பாஷைக்கின்னு யுனீக்கான ஒரே ஒரு கௌரவம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் உண்டுன்னா அந்த மொழியில் வேதமானது ஏற்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது இல்லை. நீங்கள் இனிமேல் தலைகள் நின்னாலும் ஒழுமடே, ஒரு பிரேம்சந்தன் ஒரு பெரிய ஹிந்தி ஸ்டோரி ரைட்டர்,
அருமையான பேர் ஷேக்ஸ்பியர் மாதிரி. நான் ஹிந்தியை ரொம்ப நன்னா படித்தேன் இந்த காலேஜ் மூலமாக தான். ஏன் படித்தேன்னா இந்த காலேஜில் அந்த காலத்தில் சம்ஸ்கிருதம் படித்தா வேலை கிடையாது, ஹிந்தியை படித்தா வேலை உண்டுன்னு இருந்தது 59-64. இப்போ ஹிந்தி படித்தாலும் வேலை கிடையாது, சம்ஸ்கிருதம் படித்தாலும் வேலை கிடையாது. டெக்னாலஜியில் ஏதாவது படித்தா தான், பிடெக் எம்டெக் தாங்கிறான். இப்போ அதுக்கும் இல்லையான்னு வந்துட்டுருக்கு. அப்புறம் என்னடானா வைத்தியத்துக்கு வந்துடுவோங்கிறான். ஒன்றும் இல்லைன்னு இங்கே காப்பாற்றுறதுன்னு வைத்தியம் இப்போ அப்படி ஒரு நிழல் கொடையாக இருக்கு. இப்போ ஏன் தான் அப்போ ஹிந்தி படித்தேன். அந்த ஹிந்தியில் பிரேம்சந்துங்கிறவர் படாபாயின்னு ஒரு ஸ்டோரி. படாபாயின்னு தெரியுறது இல்லையோ, அண்ணா முத்தண்ணா, மூத்த அண்ணா, ஜேஷ்டபுத்திரன். இந்த கதையில் சாரம் என்னன்னா, இந்த அண்ணாவாக இருந்த பையனுக்கு ஒவ்வொரு கிளாஸ்லேயும் 5-5 வருஷம் படிப்பேன். 1st ஸ்டாண்டர்ட் 5 வருஷம் நல்ல ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங், மேல் மண்டை கொஞ்சம் காலி. இவன் தம்பி என்ன பண்ணிட்டான், இவன் 3ஆம் கிளாஸ் வரதுக்குள்ளே எஸ்எல்ஸ் வந்துட்டான். வச்சுங்களேன், இதுதான் கதை. அவன் நான் எஸ்எல்சி பாஸ் பண்ணிட்டேன், கோல்டு மெடல் வந்து கொடுத்துன்னு அண்ணாவை மதிக்கிறதே இல்லை. தென்னையிலே உட்காந்து 3ஆம் கிளாஸ் படிச்சுருப்பேன். இப்படி இருக்கிறச்சு இவன் தலைகர்வத்தை போக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணார், ஏ பாய் ஆகும், சோட்டா பாய் ஆகும், சோட்டா தானுமா, சோட்டா பாய் ஆகும், பேசோ தும்கோ கே கால் ஹே, தும் பகுத் படே ஹோ, ஐசா படப்பன் கா காரண் தும்ஹாரா வித்யா ஹே, ஜோ குச் பி ஹோ பகவான் பி ஆ ஜாய், ஜன்ம சே மை ஹி படா ஹூன், ஜேஷ்டத்வ தும்கோ நஹி ஹே, என்ன பண்ண. இது மாதிரி சிலதில் பெரியவாங்கிறது என்னங்கிறது சமாச்சாரிக்கு சொல்லுவானே, அதனால் பெரியா இல்லை. ஆனால் அவன் ஒரு வார்த்தை சொன்னான், 10 வருஷம் உனக்கு எனக்கும் வித்தியாசம் இருந்தால் அந்த காலத்திலலாம் லைஃப்பை லெசனாக எடுத்துட்டு அதுலேருந்து பாடம் படிப்பான். புஸ்தக படிப்பினால் வர ஞானம் நிஜமாக உபயோகம் இல்லாத ஞானம். அனுபவத்தில் அனுபவித்து ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸையும் லெசனாக எடுத்துக்கிற கெப்பாசிட்டி நமக்கு ரொம்ப குறைஞ்சி போச்சு. இதுதான் ரொம்ப நல்ல படிப்பு, நடைமுறையில் படிப்பேன்னு பேர். அவன் சொல்கிறான் அந்த படாபாயி, நல்ல பாயிண்ட். ஏன் சொன்னேன்னா, நடைமுறை நோக்கு என்னுடைய அனுபவம் கிடையாது. நீ புஸ்தக படிப்பு என்னோட நிறைய படித்து பிடெக் எம்டெக் முடிக்கலாம், ஆனால் நான் உன்னோட 10 வருஷம் முன்னாடியிலேருந்து லைஃப்பை ரசித்து இதிலிருந்து ஒரு பாடம் படிச்சிருக்கேன். இந்த அளவுக்கு உன்னால் வரத்துக்கு 10 வருஷம் கீழே தான் இருக்க முடியும்னா, அது மாதிரி ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். நம்ம பெரியவாள்னால் அது நடைமுறை கல்வின்னு பேர். முன்னெல்லாம் நம்ம பாட்டியெல்லாம் எங்கேயும் போய் படிக்கலை, ஆனால் ராமாயணம் பாரதங்கள்லாம் கேட்டு நடைமுறையில் இருக்கக்கூடிய ஆச்சாரங்களை தெரிஞ்சுண்டு. இப்போது எந்த ஆச்சாரம்னா என்ன அர்த்தம், அதுதான் வரணும். அதுபோல் தமிழில் ஒரு குரல்லே இருக்கு, கற்க கஷடர கற்பவை கற்க நீர் கற்றவின் நிற்க, எல்லாம் இருக்கா பாருங்கள், அதில் கற்றவின் நிற்க அதற்கு தக, நிற்க அதற்கு தகங்கிறது ஆச்சாரம். இதுதான் நமக்கு சொல்லியிருக்கு. இதை விட கடுமையாக சொல்லியிருக்கு, அது வைதிக படிப்பார்கட்டும் லௌகிக படிப்பார்கட்டும் எல்லாத்துலேயும் காமனான உள்ள வேல்யூ, அதனுடைய மதிப்பு, குணங்கள் இதெல்லாம் இல்லை. விர்ச்சுஸ் அண்ட் வேல்யூஸ் ரெண்டு வீயை காணும்போம். இப்போ என்ன ஆச்சு, ஆச்சாரஹீனம் நபுனந்தி வேதாக எத்யப்யதீதா சஹஷட்பிரங்கைஹி. இது எங்கள் கோஷ்டி வேதசாஸ்திரம் படித்தவாளுக்கு மனசுக்கு கொஞ்சம் சறுக்குன்னு இருக்கும். இருந்தால் நான் ஒன்றும் பண்ண முடியாது, இருக்கிறத சொல்கிறதுக்கு தான் இந்த சபையில் வந்திருக்கேன். இப்போ ஆச்சாரஹீனம் நபுனந்தி வேதாக, வேதத்தை குறைவாக சொன்னதாக நீங்கள் நினச்சிக்கூடாது. வேதங்கள் 4 அங்கங்களோடு சொப்பனத்தையும் கொப்பளிக்கிறார் ஒருத்தர், ஆனால் நடைமுறையில் பூஜ்யம். நீங்கள் தான் கொப்பளிக்கிறேன். ஆகையினால நடைமுறையில் பூஜ்யம்னு அதை நான் இடப்படுறேன். அப்புறம் நடைமுறையில் பூஜ்யம், அதனால் நடைமுறையில் பூஜ்யமாக இருந்தால் இந்த வேதாத்தியனத்தினால இவனுக்கு ஒன்றும் பாச்சா பலிக்காது. பாச்சா பலிக்காதுன்னு புரியுறதோ இல்லையா, இந்த வாக்கியமும் அதே ஸ்மிருதியில் தான். ஆச்சாரங்கிறது ரொம்ப முக்கியம். தமிழில் ஆச்சார கோவைன்னே இருக்கு அந்த புஷ்ண ராத்திரிக்கு அப்புறம் எனக்கு கிடைக்கல. எல்லாரும் ரொம்ப முக்கியமாக சொல்கிறான், ஒன்றும் வேண்டாம், விஷ்ணு சாஸ்திரநாமம் தெரிஞ்சவா 100க்கு 90 பேர் இன்றைக்கி நல்ல வேலையில். அங்கே என்ன சொல்லியிருக்கார், தர்மத்தை கூட சொல்லலை, தர்மம் எதிலிருந்து வருகிறது, ஆச்சார பிரபவ சொல்லுங்க, ஆச்சார பிரபவோ தர்ம தர்மஸ்ய பிரபுரச்சுதா, என்ன அர்த்தம்,
ஆயிரம் பாறை நான் எடுத்த சாஸ்திரம் கவனிக்கிறது இல்லையே, கவனித்தாலும் அது வந்து மனசில் போட்டுக்கிறது இல்லையே. காதோட எஜுகேஷன் இருக்கிற வரைக்கும் ஆபத்து தான், ஹிருதயத்தோட எஜுகேஷன் வந்தால் தான் சரியா இருக்கும். ஆச்சார பிரபவோ தர்மஹா, பிரபவான்னா அதிலிருந்து உண்டாச்சுன்னு அர்த்தம். ஆச்சாரத்திலிருந்து தர்மம் வருகிறது, தர்மம் பேச்சினால் வராது, நடைமுறைப்படுத்தும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் கிரகஸ்தராக இருந்தும் பரமஹம்சர்னே சேர்த்து சொல்லிட்டு இருந்தார். அவர் இந்த ப்ராக்டிஸை பற்றி சொல்லச்சு ஒரு மகான் சொன்னான்னு சொன்னால் நல்லா இருக்குங்கிறதுக்காக மகா பெரிய ஆச்சாரத்தை பற்றி நூற்றுக்கணக்கான பக்கம் இருக்குது தெய்வத்தின் குரலில். அவர் ஒரு தான் சொன்னார், யாரோ ஒரு பையன் அவள் அம்மா அழிச்சின்னு வந்தார், பெரியவாழ்கிட்ட எல்லாரும் வந்து அவாவா கஷ்டங்களை சொல்கிறது, அவர் பிரசாதம் கொடுக்கறது, சரி பண்ணுறதுங்கிறது இன்றைக்கி ஆரம்பித்தது இல்லை, ஆதிசங்கர காலத்துலேருந்து ஆரம்பம். ஆதிசங்கரர்கிட்ட ஒருத்தர் பையன் அழிச்சின்னு போனார், எந்த டாக்டர்கிட்ட போய் குணமாகல, அந்த பையனுக்கு பேச்சே வரலை. இது ஆதிசங்கர் என்ன பண்ணுவார், இங்கேருந்து வந்தார், இந்த பையன் இருக்கான் நடமாடும் மலை, மலைன்னு குண்டு இல்லைன்னா மலைக்கு எப்படி எது சொன்னாலும் புரியாதோ அதுபோல் இவன் மொபைல் மவுண்டன்னா எம்எம். ஏன் என்னாச்சு, ஏழு வயசாச்சு, பூனல் போட்டேன், போட்டா போட்டுக்கிறான், சாதம் போட்டால் சாப்பிட்றான், இந்த சந்தியானத்தில் ஏதாண்டா ஜலம் வேணா குடிக்கிறான், வாயை திறந்து ஒன்றும் பண்ணுறேன், இப்படி இருக்குது என்ன பண்ணுவேன்னார். அந்த பையனை கூப்பிட்டார், இதுதான் ஆச்சார், கூப்பிட்டு என்ன பண்ணார், ஏண்டா பையா கிம் தும் ஜடோசி, ஏன்பா அப்படி நீ ஜடமாக இருக்க அப்படின்னு மலர்ந்து அருளினார். உடனே இந்த பையன் என்ன பண்ணான் தெரியுமா, பெரிய புஸ்தகம் எழுத ஆரம்பிச்சிட்டான், ஹஸ்தாமலகியம்னு பேர், நாஹம் ஜட ஹிந்து ஜட பிரவர்த்ததே மத்சன்னிதானேன நசந்திஹே குரு, தேர் இஸ் நோ டவுட் அட் ஆல், குருவினுடைய கிருப்பை இருந்தால் எல்லாம் வரும். ரெண்டாவது நீங்கள் என்னை கேட்டாலே கேள்வி தப்புன்ட்டான், நாஹம் ஜடஹா, நான் இனத்து பாடி அல்ல, நான் என்பவன் இனத்து பாடியாக இருக்கிற கண்ணு காது மூக்கு எல்லாவற்றையும் இயக்கி வைக்கிறவனாக நான் இருக்கேன், இதில் எனக்கு சந்தேகம் இல்லைன்னு ஆரம்பித்து பேர்பட்ட ஒரு பெரிய தத்துவத்தை உபதேசம் பண்ணான் 12 ஸ்லோகத்தில். இந்த ஸ்லோகத்துக்கு என்ன பேர் தெரியுமோ, ஹஸ்தாமலகியம்னு பேர், அந்த சிஷ்யனுக்கும் ஹஸ்தாமலகம்னு பேர். ஹஸ்த ஆமலகம்னா ஹஸ்தன்னு கைன்னு தெரியும் எல்லாருக்கும், ஏன்னா சில பேருடைய ஓட்டு சின்னத்துலேயே இருக்கிறது ஹஸ்த ஆமலகம். ஆமலகம்னா நெல்லிக்கனி, கையில் உள்ள நெல்லிக்கனி, உள்ளங்கை நெல்லிக்கனி போல் வேதாந்தத்தை பூரா கொப்பளிச்சிருக்கான். ஏன் சொல்ல வரேன், இந்த மாதிரி எல்லாம் பரிகாரம் வரும்பொழுது அவா சிலதெல்லாம் சொல்லிக் கொடுப்பார், ஆச்சார விவகாரங்களில் இல்லைன்னா வேதம் படித்தாலும் பிரயோஜனம் இல்லை. இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லிவிடுறேன், தர்மங்கிறது மருந்து, எல்லாத்துக்கும் மருந்து தர்மம், நல்லதை கொடுக்கும், புஷ்டியை கொடுக்கும், வியாதியை போக்கும். அந்த தர்மங்கிறதுக்கு சில பத்தியங்கள் உண்டு, ஆயுர்வேதத்துக்கு தான் பத்தியம் நினச்சிக்க வேண்டாம் நீங்கள். இப்போ இங்கிலீஷ்காரன்தான் நிறைய டேப்லெட்லாம் கொடுத்துட்டு சர்க்கரையை கண்ணால் பார்க்காதீங்கோ, எண்ணெய் நெய் பண்டங்கள்லாம் மனசுனாலே நினைக்காதீங்கோ, இவன் பெரிய அண்ணாவே இந்த இன்ஜெக்ஷனை போட்டுட்டே வாங்கோ, நீங்கள் ஏதாவது வடையை கண்ணால் பார்த்து கொஞ்சம்தான் பிரசாதம் வாயில் போட்டுட்டேன்னா அப்புறம் இந்த ஊசி போட்டு பிரயோஜனப்படாது. ஏ தர்மஹாங்கிறது மெடிசன், ஆச்சாரங்கிறது அதற்கு உள்ளதான டிசிப்ளின், என்ன இருக்குதுன்னு சொல்லுவார். ரெண்டாவது நீங்கள் சாப்பாட்டுக்கு முன்னாடி போட்டுக்கணும்னா முன்னாடி தான் போட்டுக்கணும், அது ஆயுர்வேதம் தான் நினச்சி இங்கேயும் உண்டுடுத்து, பின்னாடினா பின்னாடி தான் போட்டுக்கணும். ஆக ஆச்சாரங்கிறது ரொம்ப ஆச்சார பிரபவோ தர்மஹா, ஆச்சாரம் இல்லாமல் தர்மம் பண்ணிட்டேருங்கள்னா தினமும் ரெண்டு மைசூர் பாக் கிருஷ்ணா ஸ்வீட்ஸையும் சாப்பிட்டு இன்சுலின் ரெண்டு போட்டுட்டா என்ன கதியோ அதே கதி தான். இது இந்த விஷ்ணு சாஸ்திரத்துக்கு அர்த்தம், ஆச்சார பிரபவோ தர்ம. அந்த தர்மத்தை சரியானபடி பண்ணினா அதன் பலத்தை கரெக்டாக கொடுக்கறது தர்மம் இல்லை பரமேஸ்வரன். தர்மச பிரபுரச்சுதா பலமத்த உபபத்தேகல, இந்த ஆச்சாரம் குறைஞ்சு பண்ணினா அவர் தர்மம்போது தர்மத்துக்கு வேல்யூ இருக்கார். இந்த ஆச்சாரங்கிறது சோ மெனி வெரைட்டிஸ், தேசாச்சாரம், ராஷ்டிராச்சாரம், நகராச்சாரம், கிராமாச்சாரம், குலாச்சாரம், கிரகாச்சாரம், கிரகே வித்தியமானாம் பிரபேதானாம் ஆச்சாரம், ஏழு இது. இந்த ஏழையும் கடைப்பிடிக்கணும்னு மகாபெரியவர் ரொம்ப தீவிரமாக சொல்லிகிட்டே இருக்கா, இவ்வளவு சொல்லிகிட்டே இருக்கா.
அது என்ன டிஃபரன்ஸ் சார்? பிராமணருடைய ஆச்சாரம், வர்ணாச்சாரம், ஆசிரமாச்சாரம் இப்படின்னு இல்லை. ஆச்சார ஆச்சாரம்னு சில பேர் பேர் தான் ஆச்சாரியா ஆச்சார்னு பேர் வச்சுக்கிறார். நாமே இல்லை, வேற அது விஷயமே இல்லை. என்ன வித்தியாசப்படும் ராஷ்டிரத்துக்குன்னு வரைச்சே வேற ஆச்சாரம், பொது இதுங்கிறத நான் புரியும்படியே சொல்கிறேன். இப்போ ஒருத்தர் மேலே ஒருத்தர் இடிச்சிக்கப்படாது, இடிச்சுட்டா விழுப்பு, இதெல்லாம் ஆச்சாரத்துக்குள்ளே எப்படி வருதுன்னு நான் சொல்லப்போகிறேன். இந்த ஆச்சாரத்தில் இப்போ பூஜை பண்ணுறதுக்கு மேலே பெரியவா எங்கேயுமே வரமாட்டா, எங்கேயா எட்டி இருந்து தட்டுக்கிட்டுதா பட்டுடுவா அப்படிங்கிறதாக ஒரு ஆச்சாரம் வச்சுங்க. இது மாதிரி நாமும் பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி உப்பு சாப்பிடாமல் இருக்கணும், அது பண்ணணும், இது பண்ணலாம் ஒரு பத்தியங்க. அதுக்கு ஒரு எஃபெக்ட் கண்டிப்பாக உண்டு, அதை பற்றி விஸ்தாரமாக நான் சொல்கிறேன். இந்த ஆச்சாரத்தில் இன்றைக்கி இந்த கபாலி கோவிலில் தேர் உற்சவம், ரசோத்சவம்னு வச்சுங்க. இது பொதுவாக எல்லாருக்குமா பண்ணுறக்கூடிய ரசஸ் வீச்சா ஆகமனம்ங்கிற ஒரு தர்மம். இந்த தர்மத்தில் எல்லோரும் கலந்துக்கணும். இந்த தர்மத்தில் இந்த தீட்சை அக்னிஹோத்திரம் பண்ணிவிட்டு இங்கேருந்து தேர் வடம் பிடிச்சா புண்ணியம்னு போய் இழுக்கிறார். இழுக்கிறச்சு நாலு பேர் மேலே படத்தான் படுவான். மேல் படாமல் தேர் இழுக்க முடியுமா? எல்லாத்தையும் டிஸ்டன்ட் எஜுகேஷனில் கற்றுக்கலாம். கரஸ்பாண்ட் கோர்ஸில் நீச்சலை கற்றுக்க முடியுமா? ஸ்விம்மிங்கை வந்து நான் கரஸ்பாண்ட் கோர்ஸில் படிக்கிறேன்னா ஆற்றுல படுத்துன்னு நீஞ்ச வேண்டிதான், ஜலத்தில் இறங்கி ஆகணும். அதை என்ன கோர்ஸுக்கு தான் கரஸ்பாண்டன்ஸ்ன்னு இல்லையா? கரஸ்பாண்ட் கோர்ஸுக்கும் வாத்தியார்த்தி நேரம் படிக்கிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. வாத்தியார்த்தை நேரம் படிக்கிறதுக்கும் குரு சுஷ்ரூஷை பண்ணி அதில் எப்படி சொல்லியிருக்கோ அந்த ஆச்சாரத்தோடு பண்ணால் அதுக்கு ரிசல்ட் வேறையாக இருக்குது. இதெல்லாம் நம்ம ப்ராக்டிக்கலாக பார்த்துட்டுருக்கோம். ஏன் சொன்னா அந்த கிராமாச்சாரத்தில் அந்த இதில் அன்றைக்கி எக்ஸப்ஷன் கொடுத்துருக்கார். ரிஷிகளெல்லாம் தேரை பிடிச்சிட்டு வந்து நீ குளிக்கப்படாது, கால் அலம்பிக்கப்படாது, இந்த மடி அந்தனால் போகல, அந்த ஆச்சாரத்தில் நீ போயிட்டு வந்து அப்படியே டைரெக்டாக உட்காந்து பூஜை பண்ணலாம் அப்படின்னு அந்த ரிஷிங்கிறத சொல்கிறார். ரிஷின்னா தாடி வச்சுட்டு ஒன்று ஷேவ் பண்ணிக்க தெரியாத ஆள் இல்லை. பலவிதமான நுணுக்கமான விஷயங்களை ஆராய்ந்து பார்த்து காமனாக ஒரு லாவை யார் கிரியேட் பண்ணுறாலோ ஹீ இஸ் கால்ட் ரிஷி அப்படின்னு புஸ்தகத்தில் ரிஷகதங்கிற சாத்துலேருந்து எப்படி ஒரு சயின்டிஸ்ட் ஆனவர் கிராவிட்டி லாவை கண்டுபிடிக்கிறான், ஒன்று கண்டுபிடிக்கிறான், ஒரு பவரை ஒரு பந்தில் கொடுத்தேன்னா அந்த ஃபோர்ஸ் எல்லா பக்கமும் ஒன்றாத்தான் போகுங்கிறான். இவனை அதை பண்ணினான். நாலு பந்து அணுகி பார்த்தான், ஐயா இவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்து அவ்வளோன்னா பந்தை மேலே போட்டான், கீழே விழுந்தது. இதை கண்டுபிடிக்கிறவன் வரத்துக்கு முன்னாடி பந்து மேலேயே நின்றுதா? ஹூ இஸ் ஹி கன்னாட் கிரியேட் எனி திங் ஈவன் ஏ பிட் ஆஃப் கடுகு. எல்லாத்தையும் கிரியேட் பண்ணுறது பகவான், அவர் தான் நம்ம கையில் கொடுத்துருக்கார். ஜலம் நீங்கள் கிரியேட் பண்ணிடல, H2O இருக்குது, அது எப்படி பண்ணலாம் அதை பண்ணலாம் நீங்கள் பண்ணி. எதுக்கு சொல்ல வரேன், அது எப்படி பண்ணுவோம் அப்படி தான் பண்ணும். முதலே சொன்னேன், டைலூட்டட் ஆசிட் விட்டு இந்த கேஸ் தயார் பண்ணுறதுனா டைலூட்டட் ஆசிட் பண்ணணும், கான்சன்ட்ரேட்டர் விடப்படாது. இது மாதிரி சில நியமங்கள் எல்லாம் இருக்குது. ஆச்சார நியமங்கள்னு பேர். அது நியமம்னா கட்டாயம் ஃபாலோ பண்ணணும், கிராம நியமம். கிரக நியமம்னா குலாச்சாரம்னு பேர். ஒவ்வொருத்தர் ஃபேமிலியில் இது ஸ்மார்த்த தர்மங்களை சொன்னால் புரியும். எஸ்பெஷலி லேடிஸ் பண்ணக்கூடிய சுங்கிலி பிரார்த்தனை ஒன்று வச்சுக்கல. இது ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு ஒரு விதம். ஒரு ஒரு விதம்னா சாப்பாடு போடாமல் பட்னியை அனுப்பான்னு சொல்லலை. அதில் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ் இருக்குல்ல, மெத்தடாலஜி, அதில் உங்கள் குலத்தில் வேறு மாதிரி இருக்கும். இது ரயிலில் வச்சு அழைக்கிறதும்பார், ஒருத்தர் இலையில் வச்சு அழைக்கிறதும்பார், இந்த புடவையை புடவை காலத்தில் வைக்கிறதும்பார் ஒருத்தர், இல்லை சுவாமிகிட்ட வைக்கிறதும்பார் ஒருத்தர், எப்படி சார் பண்ணுறார்? உங்கள் அம்மா பாட்டி கொள்ளு பாட்டி எப்படி பண்ணாலும் அப்படி பண்ணுது. இது நான் சொல்லலை, வைத்தியநாதேஷதீயத்தில் தர்மசாஸ்திரத்துக்குன்னு உட்காந்து கலெக்ட் பண்ணி எழுதினவர் கடைசியில் ரெண்டு மூணு விதமாக வந்து அப்படி பண்ணுறதுன்னார். உங்கள் அப்பா தாத்தா கொள்ளு தாத்தா பரம்பரையில் என்ன பண்ணாலும் அது பண்ணி, இதுதான் குலதர்மம்னு பேர். இந்த குலதர்மம்ங்கிறது எல்லோரும் கட்டாயம் கடைபிடிக்கணும். அதனால தான் ஒரு குலத்துக்கார வேறொரு குலத்துக்கு போனால் ஆச்சாரம் மாறும், அங்கே ஒரு ப்ராப்ளம் வரும். அதனால தான் ஒன்றே குலம் ஒருவனே தேவன்கிறது வேதாந்தத்துக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த காலத்து பொலிட்டீஷியனுக்கு தெரியாது. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொன்னதே நம்ம இதுதான், தஸ்மாத் சர்வகுத. ஆடு மாடு எல்லாமே பிரம்மத்திலேருந்து வந்தது, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் யாரும் தெரியாது. அது எதுக்காக சொன்னது தேவலாம்யா? ரசகாங்கிறது ஒன்று தாங்கிறதுக்காக ஊர்குழம்புல பால் பால் பாயசத்தை விட்டு சாப்பிடுவோம். இது ஒரு சின்ன ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். இதெல்லாம் நான் ராத்திரி போகிற யோஜனை மன்னத்தில் அப்பப்போ வருது. மகாபிரிவா காலத்தில் பூஜை பண்ணிட்டு இருக்கச்சே பூஜை அதே மாதிரி இப்போவும் நடக்கிறது ரொம்ப நேரம்.
இந்த ஜனங்களுக்கெல்லாம் கொஞ்சம் குசு குசுன்னு பேசுறதுங்கிறத நிறுத்தவே முடியாது. நேர கேட்டுறப்படாது குசு குசு குசுன்னு பேசுறது. குசு குசுன்னா அது ஒரு இமிட்டேஷன் வேர்டு, அதுக்கு வியாக்கியானம் ஆயிரம். யாரோ ஒருத்தர் பேசிட்டு இருக்கா பெரியவாளுக்கு ஞான திருஷ்டியில் காதில் போட்டுருது, அவனை செல்லாக வச்சுருக்கார். என்ன பேசினான்னு கேட்டால் எல்லாம் சத்தம் எல்லாம் ஏற்பாடு பண்ணுறா ஜனோ லலிதா சாஸ்திரம்னு சொல்லிட்டு இருக்கார். அவருக்கு ஒரு நாமாவளிக்கு அர்த்தம் தெரியலையேன்னு அவன் பேசியிருக்கான். அது என்ன நாமாவளி தெரியுமா? ஆ பிரம்ம கீட ஜனன்யை நமஹ. ஓம் ஆ பிரம்ம கீட ஜனன்யை நமஹ. சதுர்முக பிரம்மாவிலேருந்து மரவட்ட வரைக்கும் எல்லாருக்கும் தயாராக இருப்பாளேன்னு சொல்லியிருக்கார். ஒன்றே குலம்னு அழித்து இவர் எதுக்கா இவாவா மடி விழுப்புன்னு அங்கே ஒதுங்குறான் நாங்கள்லாம் வந்தான்னு இவன் கமெண்ட் அடிச்சிருக்கான். நாம் அடிக்கிறது தானே பெரியவன். இந்த பையனுக்கு ஒரு பாடம் சொல்லிக் கொடுக்கணும்னு தீர்மானம் பண்ணி என்னாட்டமாக கோச்சும் கத்த மாட்டா இல்லையா? எல்லாம் முடிஞ்சு தீர்த்த பிரசாதத்துக்கு வந்து கொடுத்தோம். இது நடந்த கதை, நடந்து நான் கேட்ட கதை, பார்த்த கதை. தீர்த்தத்துக்கு வந்துட்டே இருக்கா, சும்மா இருக்கக்கூடாதோ திடீர்னு ஆரம்பித்தார். இதில் ஜனங்களுக்கு பக்தி இருக்குது ஆனால் ஸ்ரத்தே இல்லை. யாரோ யாரோ பேசிக்கிறாளா லலிதா சகஸ்ரநாம அர்ச்சனை பண்ணுறவருக்கு ஞானம் இல்லைன்னு என்ன சொன்னால் தெரியுமோன்னு அப்படியே சொல்கிறார். டேப் ரெக்கார்டு கூட கொஞ்சம் மாறி வரும் சில சமயம், மிஷின் சரியா இல்லைன்னா. ஆபிரம்ம கீட ஜனங்கின மகான்னு நாமாவளியில் சொல்லிவிட்டு அதுக்கு நேர் மாறுதலாக ஆச்சாரத்தில் இவர் இருக்கார். அது என்ன மாதிரி சரின்னு அவளை கேட்டுருந்தாளான்னாரு. அந்த பையன் வந்துட்டான் தீர்த்தத்து. என்ன பண்ணுவேன் யாக்கான என்ன சொன்னால் தெரியுமோ இல்லையோ, இந்த நாமாவளி மட்டும்தான் அவனுக்கு தெரியறது. அடுத்த நாமாவளி வர்ணாஸ்ரம விதாயன்யை நமஹ. என்ன என்ன ஸ்ட்ராங்காக இருந்தால் சொல்ல முடியும். வர்ணங்கள் நாலு, ஆசிரமங்கள் நாலு, அததில் உள்ள சட்டங்களை போட்டு விதான் சௌதான் சட்டசபைன்னு அர்த்தம். விதாயினே நமஹான்னு சட்டம் போட்டிருக்கா. சட்டத்தை மீறினா நிச்சயமாக தண்டனை உண்டு. 14 வருஷம் கழிச்சாவது வரும். ராமனுக்கு 14 வருஷம்தான் கழிச்சுதான் பட்டாபிஷேகம் மறுபடியும் வந்தது. ஆகையா வர்ணாசிரம விதாயின்யே நமஹான் இருக்கு. வர்ண தர்மம், ஆசிரம தர்மம், வர்ணாச்சாரம் தர்மத்தில் இருக்கும்போது ஆச்சாரம், இதையெல்லாம் ஸ்ட்ரிக்டாக பண்ணணும்னு ரூல் போட்டிருக்காங்க. இப்போ முதல் நாமாவளி சொன்ன அம்பாளுக்கு ரெண்டாவது நாமாவளி கிடையாதா? அதனால் நம்ம குதர்க்கங்களை எல்லாம் ஆச்சாரத்தை பூரா விடவே கூடாது.